இரண்டாவது வீடியோவாக பொறுத்துக மேட்ச் பாலையும் காக்கை உட்கார பணம்பழம் விழுந்தது போல், கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல, பசுமரத்து ஆணி போல, விரலுக்கு இறைத்த நீர் போல, நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல, இந்த ஐந்தனுக்கும் இது விடை பொருத்தமாக இருக்குது. பாருங்கள், காக்கை உட்கார பணம்பழம் விழுந்தது போல என்பது தற்செயல் நிலவு நிகழ்வு. காக்கா பணமரத்தில் உட்காரோம், உட்கார்ந்த உடனே அது எப்போ ஏற்கனவே பணம்பழம் விழுகிறது தான். ஆனால் அந்த காக்கா உட்கார்ந்தோன்னா பணம்பழம் விழுகிறது தான் தற்செயல் நிகழ்வு. திடீரென்பது திடீரென்று விழுவது அதை உண்டு. ஆட கிணறு வட்ட புதன் கிளம்பியது போல், இது கிணறு வட்ட புதன் கிளம்பியது போல் எதிர்பாராத நிகழ்வு, எதிர்பாராத நிகழ்வு. அடுத்து மூன்று, பசு மரத்து ஆணி போல், பச்சை மரத்தில் ஆணி அடித்தா எப்படி சரண்னு உள்ளே போவோமோ அதே போல் எளிதில் மனதில் பதிதல், மனசுக்குள்ளே சீக்கிரம் பதியது தான். பச்சை மரத்தில் ஆணி அடித்தா எப்படி சரண்னு உள்ளே இறங்குமோ அதே போல் இளம் வயதிலேயும் சின்ன வயசுலேயும் படிக்கிற பாடம் மனசில் பதியும் அப்படின்னு. அடுத்து விரலுக்கு இறைத்த நீர் போல், விரலுக்கு இறைத்த நீர் போலாம் பயனற்ற செயல், பயனற்ற செயல் தான் இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல், நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை, அந்த மாதிரி அதுக்குள்ள அர்த்தம் ஒற்றுமையின்மை. இந்த மாதிரி பொறுத்துக அப்படி அமைந்துள்ளது, அதுவும் பார்த்துக்கணும். அதுக்கடுத்து ஓமை தொடர்களை பயன்படுத்தி தொடர் அமைக்க ஒரு வாக்கியம் கொடுத்துருப்பாங்க, ஓமை வாக்கியம் கொடுத்துருப்பாங்க. அந்த வாக்கியத்துக்கு நம்ம அந்த வார்த்தைக்கு வாக்கியத்தில் அமைக்கணும். குன்றின் மேலிட்ட விளக்கு போல், குன்றின் மேலிட்ட விளக்கு போல, குன்றின் மேலிட்ட விளக்கு போல என்பது மலை மேல் விளக்கு வைத்தால் எவ்வாறு எல்லா மக்களுக்கும் அந்த வெளிச்சம் பிரகாசமாக தெரியும். அதே மெத்து மேலே மாடி மேலே ஒரு விளக்கு வச்ச என்ன செய்யும், கீழே உள்ள எல்லா வீடுகளுக்கும் தெரியும். அதான் குன்றின் மேலிட்ட விளக்கை போல். அந்த இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லலாம், கர்ணனின் குடையுள்ளம் குன்றின் மேலிட்ட விளக்கை போல அனைவராலும் அனைவரது உள்ளத்திலும் பிரகாசித்தது அப்படின்னு அர்த்தம். அப்போ அவருடைய கர்ணன் குடை அந்த அதிகமாக கொடுக்க கொடுக்க சிவந்த கரங்கள், அவருடைய உள்ளத்திலும் கொடை உள்ளம் பிறருக்கு கொடுக்கக்கூடிய தன்மை, கொடுக்கக்கூடிய உள்ளம் வருவரும் போர்களுக்கும் வாரி வாரி வழங்குகிற குணம் கர்ணனின் குடம் கொடை என்று சொல்கிறார். அதை குன்றின் மேலிட்ட விளக்கை போல. அடுத்து வேலியே பயிரை மேய்ந்தது போல், பாதுகாப்பு தர வேண்டிய காவல் படையே மீனவர்களை சுடுவது வேலியே பயிரை மேய்ந்தார் போல ஆகும் என்று சொல்கிறார். அப்படி சொல்ல பல உங்களுக்கு என்ன விடை கிடைக்குதோ மனதில் கிடைக்குதோ அது எழுதலாம். இப்போ வங்கியில் பாதுகாப்புக்காக வாட்ச்மேன் காவலாளியை வைத்துள்ளார்கள். அந்த காவலாளியே திருடினால் என்ன அர்த்தம், அது காவலாளி போட்டுனா போய் இப்போ பயன், ஒரு பயனும் இல்லை. அதான் அதுக்கு அர்த்தம், பாதுகாப்பு தர வேண்டிய காவல்படையே மீனவர்களை சுடுவது போல் வேலையை பயிரை மேய்ந்தது போல் ஆகும் அப்படின்னு சொல்லுது. அடுத்து பழம் நழுவி பாலில் விழுந்தது போல், காவல் அதிகாரி வீட்டிலேயே திருட வந்த திருடனை பார்த்த அதிகாரிக்கும் பழம் விளைவி பாய் விழுந்தது போல் ஆகும். அப்போ ஏற்கனவே போலீஸ்காரர் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பாதுகாப்பு தர வேண்டியவர், அவர் வீட்டிலேயே போய் சென்று அந்த திருடன் திருடிவிட்டால் அப்போ அதுக்கு என்ன புண்ணியம் பயன், உதவி அந்த காவலுக்கு ஒரு பயனும் இல்லை, அதுக்குள்ள அர்த்தம். அட உடலும் உயிரும் போல, கலாவும் சீதாவும் உடலும் உயிரும் போல இணைபிரியாத தொழிலாக இருந்தார்கள், இணைபிரியாத தொழிலாய் நகவும் சதையும் போல, அதை இணைபிரியாத தொழிலாக இருந்தனர். அடுத்து
கிணற்று தவளை போல். கிணற்று தவளை போல் இந்த கிணற்றுக்குள்ளே உள்ள தவளை வெளியே எங்கும் போக முடியாது, அதுக்குள்ள அர்த்தம். மல்லிகா படித்திருந்தாலும் கிணற்று தவளை போல் அறியாமையுடன் இருந்தால் கிணற்று தவளை வேறு எங்கும் போக முடியாது, அந்த கிணற்றுக்குள்ளே இருக்கும். அதே போல் அந்த மல்லிகா ஏகப்பட்ட அதிகம் படித்திருந்தாலும் கிணற்று தவளை போல் அவர் தெரு ஊருக்குள்ளேயும் இருந்து அறியாமை நாட்டு நாட்டு உள்ள நிலைமைகளும் நடப்புகளையும் தெரியாதிருத்தல் தான். அதான் கிணற்று தவளை போல் அறியாமையுடன் வாழ்ந்தாள் என்று மல்லிகா சொல்கிறார்கள். அதை கிணற்று தவளை போல் அதுக்குள்ள அர்த்தம். அடுத்து அந்த ஒரு கட்டுரை கொடுத்துருக்காங்க, கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தலைப்புன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த தலைப்பு அந்த தலைப்புக்கு குறிப்பு சட்டம் கொடுத்துருக்காங்க. உள்தலைப்பு முன்னுரை, நோய் வர காரணங்கள், நோய் தீர்க்க வழிமுறைகள், வருமுன் காத்தல், உணவும் மருந்தும், உடற்பயிற்சியின் தேவை, முடிவுரை. இந்த மாதிரி உள்தலைப்பு கொடுத்து நம்ம கட்டுரை எழுதணும். கட்டுரை எழுதும்போது மார்ஜின் விட்டு அழகாக அப்படியே உள்தலைப்பு போட்டு இடம் விட்டு இடம் விட்டு அழகாக எழுதணும். அதுதான் கட்டுரை. இந்த தலைப்புகளில் இந்த உள்தலைப்புகளோட கட்டுரை எழுத வேண்டும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.